Assalamualaikum students. Scalar total property பாத்தீங்கனா என்னன்னா இருக்கு பாத்தீங்கனா total 6 7 properties இருக்கு பாருங்க. First property பாத்தீங்கனா a vector dot b vector cross c vector இதோட answerம் a vector cross b vector dot c vector answerம் same ஆ இருக்கும். சோ இந்த ரெண்டுமே எப்படி எழுதலாம் box of a vector b vector c vector எழுதலாம். சோ box னா என்ன எழுதலாம் determinant of so a vector உள்ள i உடைய coefficient j உடைய coefficient k உடைய coefficient a1 a2 a3 and b vector உள்ள i உடைய coefficient j vector உடைய coefficient k உடைய coefficient b1 b2 b3 அதே c ல பாத்தீங்கன்னா c1 c2 c3 மூணு vector உள்ள i உடைய coefficient j உடைய coefficient k உடைய coefficient determine போட்டா அது இது box of a b c ன்னு அர்த்தம் so இந்த box of a b c என்ன அர்த்தம் is called as scalar triple product ன்னு அர்த்தம் மறந்துட கூடாது அடுத்து பாத்தீங்கன்னா volume of the parallel pipe equal to formula பாத்தீங்கன்னா box of a vector b vector c vector so இந்த இப்படி எழுதினா இது எப்படி எழுதலாம் இதே மாதிரி எழுதலாம் a vector dot b vector dot c vector எழுதலாம் இதெல்லாம் வந்து a vector dot b vector dot c vector நம்ம வந்து எடுத்துக்க முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா so இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க so third property a vector b box of a vector b vector c vector இதோட ஆன்சரும் box of இங்க பாருங்க a க்கு b b க்கு c வர மாதிரி so இந்த ரொட்டீன் ஆர்டர் வைஸா வரணும் எப்படி வரணும் பாருங்க so a b c first a to b and b to c அடுத்து பாத்தீங்கன்னா பி ல இருந்து சி க்கு போயிட்டு அடுத்து சி ல இருந்து ஏ க்கு வரும் பாருங்க பி வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டார் அடுத்து பாருங்க சி ல இருந்து நேரா இங்க வரணும் ஏ க்கு வந்து ஏ ல இருந்து மேல போறோம் பி க்கு போறோம் பாருங்க சி வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டார் மூணு எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் அப்போ நமக்கு ஆர்டர் வைஸா வரும் சோ பாக்ஸ் ப்ராடக்ட்ல ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டாரும் பி வெக்டார் சி வெக்டார் ஏ வெக்டாரும் சி வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டாரும் ஆர்டர் வைஸா இருந்தா எல்லா ரிசல்ட் இதா இருக்கும் உங்களுக்கு சேமா இருக்கும் சோ இது நம்ம ஸ்கேலார் ப்ராடக்ட்டா எழுதணும் பாத்துக்கங்க ஃபர்ஸ்ட் ஏ வெக்டார் போடுங்க சோ அடுத்து டாட் போட்டு பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் அடுத்து பி வெக்டார் போடுங்க டாட் போட்டு சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் இப்போ சி வெக்டார் போட்டு டாட் போட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் சோ எல்லாத்துக்குமே இது பொருந்தும் சரிங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஆர்டர் வைஸா இல்லனா நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ பாக்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் சி வெக்டார் பி வெக்டார் ஆக்சுவலா ஏ வெக்டார் அப்புறம் பி வெக்டார் தான் வரும் ஆனா இங்க சி வெக்டார் இருக்கு என்ன பண்றாங்க இந்த ரெண்டையும் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணினா வெளியே ஒரு மைனஸ் வரும் மைனஸ் ஆஃப் box product a vector b vector c vector அதனால ஞாபகம் சோ இந்த ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் பண்றது மூலமா நமக்கு ஒரு மைனஸ் வரும் ஏன் இன்டர்சேஞ்ச் பண்றதுன்னா நமக்கு ஆர்டர் வைஸா இருந்தா நம்ம என்ன ஸ்கேலர் டிரிபிள் ப்ராடக்ட் அப்ளை பண்ண முடியும் சோ நம்ம அதுக்காண்டி மாதிரி நம்ம இந்த ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்றேன் அதனால இங்க பாருங்க b vector இருக்கு அடுத்து a vector சரி ஆக்சுவலா b vector க்கு அப்புறம் என்ன வரும் c vector வரும் அப்ப இந்த இடத்து இங்க இது இங்க மாத்திட்டு காண்டி நம்ம வெளிய ஒரு மைனஸ் போட்டு அப்ப ரெண்டு எல்லாமே இன்டர்சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி பாருங்க c vector க்கு அப்புறம் a vector வரும் அப்ப இந்த ரெண்டு லொகேஷன் நீங்க மாத்தினீங்கன்னா கண்டிப்பா a vector னாலும் b vector பின்னாலும் போயிட்டனா மைனஸ் போட்டு c vector a vector b vector மைனஸ் வந்து வெளிய வந்து மறந்துட கூடாது சோ அடுத்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க இன் எ ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் டு வெக்டார்ஸ் ஆர் சேம் then the value is 0 அப்ப இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வெக்டார் வந்து சேம் ஆச்சுனா கண்டிப்பா அதோட ஆன்சர்வா இருக்கும் 0 வா இருக்கும் இது எப்படி சொல்றானா box of value இந்த box value வந்து இருக்கும் ஆன்சர் வந்து 0 வா இருக்கும் box of a vector b vector c vector அப்படி இருக்கும் நமக்கு 0 வா இருக்கும் சோ இங்க பாருங்க அதோட மீனிங் பாருங்க ஒரு box குள்ள ரெண்டு வெக்டார் சேம் ஆ இருக்கு பாருங்க அது வந்து பாருங்க b vector சேம் ஆ இருக்கு c vector சேம் ஆ இருக்கு இந்த டோட்டல் ரிசல்ட் என்னவா தான் இருக்கும் நமக்கு 0 வா இருக்கும் மறந்துட கூடாது அடுத்து பாருங்க 6th ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஒண்ணுக்கொண்ணு பேரலல் வெக்டார இருந்துச்சுனா நம்ம ஆல்ரெடி 11th படிச்சிருக்கோம் ஏ வெக்டார் ஈக்குவல் டு சம்திங் ஒரு மேக்னிட்யூட் இருந்து இன்னொரு வெக்டார் சோ ஒரு வெக்டார ஒரு மேக்னிட்யூட் மல்டிபிளிகேஷன் பண்ணா இன்னொரு வெக்டார் வந்து ரெண்டு வெக்டார் ஒண்ணுக்கு எப்படி இருக்கும் இஸ் கால்ட் அஸ் பேரல் படிச்சிருக்கோம் அப்ப ஏ வெக்டார் இக்குவல் லாம்டா பி வெக்டார் அப்படி நம்ம அப்ளை பண்ணி பாருங்க அப்ப பாக்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஈக்குவல் டு சோ ஏ வெக்டார் இக்குவல் லாம்டா பி வெக்டார் பண்ணு லாம்டா வந்து ஒன் ஆஃப் தி மேக்னிட்யூட் நம்பர் அப்ப லாம்டா வந்து எடுத்துக்கிட்டீங்க பி வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் ஒரு பாக்ஸ் பாக்ஸ் ப்ராடக்ட் உள்ள பி வெக்டார் பி வெக்டார் ரெண்டு வெக்டார் சேம் ஆனது ஆன்சர் 0 லாம்டா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படினு பாத்தீனா ரெண்டு ஒரு பாக்ஸ் ரெண்டுமே சேம் ஆனா 0 அண்ட் சேம் டைம் ரெண்டு வெக்டார் பேரலல் ஆயிஞ்சினா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் பண்ணதுல ஆன்சர் நமக்கு என்ன வரும் 0 னு வரும் அடுத்து பார்த்தா a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் ஆர் தி லைன் இன் தி சேம் பிளேன் மூணு வெக்டார் இருக்குது ஒரே பிளேன்ல இருந்துச்சுனா அதனுடைய ஆன்சர் பார்த்தா பாக்ஸ் வேல்யூ பார்த்தா என்ன 0 வரும் பாக்ஸ் ஆஃப் a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் இக்குவல் 0 னு வரும் சரிங்களா அப்ப இங்க பாருங்க இந்த மொத்தமா கமெண்ட் நோட்ஸ் எழுதிட்டேன் சோ பாக்ஸ் ஆஃப் a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் இக்குவல் 0 இருந்துச்சுனா மூணு கண்டிஷன் பொருந்தும் என்னன்னா என்னமாச்சு ஒரு வெக்டார் வந்து 0 எனி ஒன் ஆஃப் தி வெக்டார் ஜீரோ இமாஜ் ஒரு வெக்டார் வந்து a வெக்டார் 0 ஆகணும் இல்ல b வெக்டார் 0 ஆகணும் இல்ல c வெக்டார் 0 ஆகணும் அந்த டோட்டல் ரிசல்ட் 0 ஆகும் இது ஒரு கண்டிஷன் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா எனி டூ வெக்டார் ஆர் பேரலல் இமாஜ் ரெண்டு வெக்டார் ஒன்னுக்கு ஒன்னு பேரலல் ஆகணும் a b வெக்டார் பேரலல் ஆகணும் அல்லது b c வெக்டார் பேரலல் ஆகணும் அல்லது c a வெக்டார் ஒன்னுக்கு ஒன்னு பேரலல் ஆகணும் அந்த ஆன்சர் வந்து 0 ஆகும் அல்லது இன்னொரு கண்டிஷன் என்னன்னா ஆல் வெக்டார் லைன் இன் தி சேம் பிளேன் அப்ப எல்லா வெக்டாரும் ஒரே பிளேன்ல அமைஞ்சதா அது அந்த ரிசல்ட் வந்து 0 தான் ப்ரொடியூஸ் பண்ணும் சோ இந்த ப்ராப்பர்ட்டி ஃபிரண்ட் கண்டிப்பா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் தட்ஸ் எ வேல்யூ